கோப்பியம் உண்மையும் பின்னணியும். சேலம் மாவட்டம் சங்ககிரிக்கு பக்கத்தில் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் வைகுந்தம் சர்வீஸ் சாலையோரம் ஒரு சின்ன தரைமட்ட பாலத்துக்கு கீழே கடந்த செப்டம்பர் 30 மர்மமான முறையில் கிடந்த ஒரு சூட்கேஸில் இளம்பெண் ஒருவரின் உடல் அழுகிய நிலைமையில் கண்டெடுக்கப்பட்ட அதிர்ச்சிகரமான சம்பவத்தில் கடந்த ஒரு மாத தீவிர விசாரணைக்கு பிறகு சிறுமியை கொலை பண்ணி சூட்கேஸில் வச்சு வீசின பெங்களூருவை சேர்ந்த கொலைக்கார தம்பதிகளை கைது செஞ்சிருக்கிறாங்க. அந்த சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். சேலம் மாவட்டம் சங்ககிரி ஆவரங்கம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தையொட்டி இருக்கும் சிறிய பாலத்தின் வழியாக சென்றவர்கள் பலரும் அந்த பகுதியில் ஏதோ துர்நாற்றம் அடிப்பதையும் அருகில் ஒரு சூட்கேஸ் கிடப்பதையும் பார்த்து அது குறித்து உடனடியாக அப்பகுதியில் இருக்கும் வைகுந்தம் கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து கிராம நிர்வாக அலுவலர் சங்ககிரி போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த போலீசார் பாலத்தின் கீழே கிடந்த மர்ம சூட்கேஸை கைப்பற்றினர். அப்போது அதன் உள்ளே ஆடைகள் கிழிக்கப்பட்டு அரை நிர்வாண நிலையில் இளம்பெண்ணின் உடல் அழுகிய நிலையில் மடித்து வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு மிரண்டு போயினர். இதனை கண்டு உடனடியாக இதுகுறித்து சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் அவர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த மர்ம சூட்கேஸையும் இளம்பெண்ணின் உடலையும் பார்வையிட்டு விசாரணைக்கு உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் சுமார் 20 முதல் 30 வயதுடையவராக இருக்கலாம் என்பது தெரிய வந்தது. அந்த பெண் கொலை செய்யப்பட்டு 5 நாட்கள் ஆகியிருக்க வேண்டும் என்றும் இவர் வடமாநிலத்தைச் சேர்ந்த பெண்ணாகவும் இருக்க வாய்ப்புள்ளதாக கருதிய போலீசார் மேலும் அவரை சோதனை செய்ததில் அவருடைய 2 கைகளிலும் 6 விரல்கள் இருப்பது தெரிய வந்தது. மேலும் இவரை வேறு எங்காவது கொலை செய்து இங்கு கொண்டு வந்து வீசி சென்றிருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணையை தொடங்கினர். அதிலும் குறிப்பாக வேறு ஏதேனும் காவல் நிலையங்களில் இளம்பெண் காணாமல் போனதாக புகார் பதிவாகியுள்ளதா என்றும் விசாரித்து வந்தனர். இந்நிலையில் கொலையான பெண் குறித்து வேறு எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் வெளிவந்த பிரேத பரிசோதனை முடிவுகளில் கொலையாளிகள் அந்த பெண்ணின் தலையில் தாக்கி கொலை செய்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து மேலும் அவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டாரா என்பதை அறிய அவருடைய உள்ளுறுப்புகள் சோதனை செய்யப்பட்டு வந்தது. அதில் அப்பெண்ணை லாட்ஜில் வைத்து சித்திரவதை செய்து கொன்று லாட்ஜில் பயன்படுத்தப்படும் போர்வையாலேயே சுற்றி சூட்கேஸில் திணித்திருப்பது தெரிய வந்தது. மேலும் அது 4 இடங்களில் செயல்பட்டு வருவதால் ஒருவேளை இந்த பெண் பெங்களூருவை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கும் நிலையில் அந்த பெண்ணின் 2 கைகளிலும் 6 விரல்கள் இருந்ததால் அதனையே முக்கிய அடையாளமாக கருதும் போலீசார் அதன் மூலம் ஏதும் துப்பு கிடைக்கலாம் என்ற கோணத்தில் காணாமல் போன பெண்ணின் விவரங்கள் தெரிந்தால் உடனடியாக சங்ககிரி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் கொலையாளிகளை பிடிக்க அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் அருகில் உள்ள தங்கும் விடுதிகள் மற்றும் முக்கிய சாலைகளில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் உள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 1 மே இதேபோல தேனி மாவட்டம் முத்துலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சுபலட்சுமி என்பவரை கோவையில் வைத்து கொலை செய்த அவருடைய ஆண் நண்பரான மன்னார்குடியைச் சேர்ந்த நடராஜன் அந்த சடலத்தை சூட்கேஸிற்குள் வைத்து ஏற்காடு மலைப்பாதையில் உள்ள 40 அடி பாலம் அருகில் வீசி சென்ற சம்பவம் சேலத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. தற்போது மீண்டும் அதே பாணியில் சங்ககிரியில் நடந்திருக்கும் இந்த சம்பவத்திலும் அதேபோல வேறு எங்காவது கொலை செய்து சடலத்தை இங்கு கொண்டு வந்து போட்டியிருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசாரின் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பெங்களூருவில் உள்ள தனியார் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து வரும் பெங்களூர் பகுதியைச் சேர்ந்த அபினேஷ் ஷாகு மற்றும் இவரது மனைவி அஸ்வின் பட்டேல் ஆகியோர் அந்த சூட்கேஸை கொண்டு வந்து வீசியதை தனிப்படை போலீசார் உறுதி செய்தனர். இதனையடுத்து அந்த தம்பதியை தனிப்படை போலீசார் மடக்கி பிடித்து அவர்களை சங்ககிரிக்கு அழைத்து வந்து DSP ராஜா தலைமையிலான போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அதில் கொலையான இளம்பெண் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 15 வயதான சுமைனா என்பதும் வீட்டு வேலைக்காக அழைத்து வரப்பட்ட அந்த சிறுமி அவர்களது வீட்டில் தங்கி வேலை பார்த்து வந்த நிலையில் சம்பவத்தன்று சிறுமி அஸ்வின் பாட்டிலை எதிர்த்து பேசியதால் ஆத்திரமடைந்து கட்டையால் சிறுமியை தலையில் தாக்கி கொலை செய்தது தெரிய வந்தது. பின்னர் கொலை செய்த சிறுமியை கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சூட்கேஸிற்குள் உடலை மறைத்து
சேலம் சங்ககிரியில் கொண்டு வந்து வீசி சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து கடந்த ஒரு மாத காலமாக திறமையாக இந்த வழக்கை விசாரித்து கைது செய்த தனிப்படையினரை மாவட்ட எஸ்பி கௌதம் கோயல் உள்ளிட்ட அதிகாரிகள் பாராட்டினர். கோப்பியம் உண்மையும் பின்னணியும்.